மண்ணை மிதிக்காமலேயே மண்ணுக்குள் செல்கிற வரை மனிதர்கள் வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கிற போதுதான் எங்கிருந்தோ பெருந்தொற்று வருகிறது. மணலில் விளையாடிய காலத்தில், மண்ணை எடுத்து பதம் பார்த்த காலத்தில் எந்த நோயும் வராமல் இருந்தார்கள். மருத்துவர் திரு மாணக்ஷா பேசுகிற போது நான் பலருடைய முகங்களை உற்று கவனித்தேன். அவர் பேசுகிறது போது அத்தனை பேரும் ஊக்கு விழுந்தால் கூட சத்தம் ஏற்படுகிற அளவிற்கு ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்ததற்கு காரணம், அவர் சொன்ன பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு இருக்கிறதே என்று பலர் யோசித்த காரணம்தான். காலையிலிருந்து இரவு வரை உணவை மருந்தாக உட்கொண்டால் மருந்தையே உணவாக உட்கொள்கின்ற அவதி ஏற்படாது என்பதைத்தான் அவர் தன்னுடைய உரையிலே தெரிவித்தார். நாடியை பார்த்தே அவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று சொல்லுகிற வித்தையை கற்றவர். அவர் சித்த மருத்துவம் என்கிற அந்த மகத்தான ஒரு கலையை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கின்றார். இங்கே இந்த சிறப்பான நிகழ்விற்கு திரு முருகன் அவர்கள் என்னிடம் வந்து, இதுநாள் வரை இந்த அரங்கம் நிறையவில்லை, ஆனால் இன்று மட்டும் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்று என்னிடம் சொன்னார். அவருக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எங்கு சென்றாலும் நான் என்னுடைய பார்வையாளர்களையும் அழைத்து செல்கிறேன். ஐ கேரி மை ஆடியன்ஸ் எவ்ரிவேர். புத்தகம் என்பது பெயர் சொல், வாசித்தல் என்பதுதான் வினைச்சொல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் கூறியதைப் போல எல்லா பெயர் சொல்லும் வினை சொற்களால் உருவாகின்றன. செதுக்குகிற போது சிற்பமும், தீட்டுகிற போது ஓவியமும், எழுதுகிற போது கவிதையும், பதிப்பிக்கிற போது புத்தகமும் உருவாகின்றன. எனவே வினை சொற்களால் பெயர் சொற்கள் பெருமை பெறுகின்றன, வினை சொற்களால் பெயர் சொற்கள் உருவாகின்றன. ஆற்றலாளன் என்று ஒருவன் பெயரை வைத்துக் கொண்டு நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டே இருந்தால் அந்த பெயருக்கும் அவனுக்கும் பொருத்தமில்லாமல் போய்விடும். அதை போலவே வள்ளல் என்று பெயர் வைத்துக் கொண்டு மடக்கிய கையை நீட்டாமல் ஒருவன் இருந்தால் அவனை யாரும் வள்ளல் என்று அழைக்கவே மாட்டார்கள். எனக்கு ஒரு சின்ன ஜென் கதை நினைவுக்கு வருகிறது. மாக்குசான் கை என்பதுதான் அது. மாக்குசான் என்பவர் மிகப்பெரிய வள்ளல். வருகிறவர்களுக்கெல்லாம் பொருட்களை அள்ளி அள்ளி தருகிறார். அவருடைய மனைவி ஒரு ஜென் துறவியிடம் சென்று, என் கணவர் வருகிறவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தருகிறார், நாங்கள் ஏழையாகி விடுவோமோ வறுமையடைந்து விடுவோமோ என்று அச்சமாக இருக்கிறது என்று கூறுகிறார். உடனே அந்த ஜென் துறவி, இந்த கையை மூடியே இருந்தால் அது பயன் தர முடியுமா என்று கேட்கிறார். முடியாது என்கிறார் அவர். திறந்து இருந்தால் பயன் தருமா என்று கேட்கிறார். அப்போதும் பயனளிக்காது என்று கூறுகிறார். கைகளை மூடி திறப்பதால் தான் பயன். எனவே உன் கணவர் மூடி திறக்கிற வித்தையை செய்கிறார், தடுத்து விடாதே என்று குறிப்பிட்டார். எனவே வள்ளல் என்று ஒருவர் பெயர் வைத்துக் கொண்டு யாருக்கும் வழங்காமல் இருந்தால் அவரை யாரும் வள்ளல் என்று அழைக்க மாட்டார்கள். ஜே கிருஷ்ணமூர்த்தி அறிவு என்பது இறந்த காலத்தை சார்ந்தது என்று குறிப்பிடுகிறார். புத்தகங்களை கற்றுக்கொண்டு அவற்றோடு நிறுத்திவிட்டால் நாம் இறந்த காலத்திலே இருக்கிறோம். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தாலும், தொடர்ந்து நம் அறிவை விருத்தி செய்து கொண்டே இருந்தாலும் தான் நாம் நுண்ணறிவு உடையவர்களாக கருதப்படுவோம். ஏனென்றால் அறிவு என்பது கடன் வாங்கிய கருத்துகளின் அணிவகுப்பு. பழையவற்றை சார்ந்தது கல்வி. எப்போது நாம் நம்மை புதுப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோமோ, கற்றலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோமோ, அப்போதுதான் நாம் அறிதலை நிகழ்த்துகிறோம் என்று பொருள். நம்முடைய தமிழகத்தில் கல்வியை பொறுத்தவரை ஒன்றை சொல்வார்கள், கலைமகள் கூட இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறாள் என்று குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் கல்வியை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது தேய்மானம் அடைந்துவிடும், காலாவதி ஆகிவிடும். நாம் தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்.
கல்வி என்பது தலையிலே பாரத்தை ஏற்படுத்தி வைத்துவிடக் கூடாது. நான் ஒரு சிலரை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய பார்வை அட்டையை தருவார்கள். பெயருக்கு பின்னால் நிறைய பட்டங்கள் இருக்கும். பட்டங்கள் இருப்பது மட்டுமல்ல, அடுத்த பக்கத்தில் அவர்கள் வைக்கிற பதவிகளின் பெயர்களும் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கற்ற கல்வி அவர்கள் தலையிலே பாரத்தை ஏற்றி வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்று முக்கியம், அவர்கள் இனி கற்பதற்கு தயாராக இல்லை என்பதனால்தான் தாங்கள் கற்ற கல்வியையெல்லாம் பதாகையாக விரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கற்றது கைமண் அளவு என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. கற்றதை ஏன் கைமண் அளவு என்று கூறுகிறார்கள் என்று நான் சிந்தித்தது உண்டு. கற்றதை மிளகளவு என்று சொல்லியிருக்கலாமே, கடுகளவு என்று சொல்லியிருக்கலாமே என்றெல்லாம் நான் யோசித்தேன். ஒரு காலத்தில் ஆற்று மணலிலும் கடல் மணிலும் மக்கள் விளையாடுவதை பார்க்கலாம். குழந்தைகள் அங்கே ஓடி சென்று மணல் வீடுகள் கட்டி விளையாடுவதை காணலாம். இப்போதெல்லாம் குழந்தைகளை மணலில் விளையாட யாரும் அனுமதிப்பதே இல்லை. மண்ணை மிதிக்காமலேயே மண்ணுக்குள் செல்கிறவரை மனிதர்கள் வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கிற போதுதான் எங்கிருந்தோ பெருந்தொற்று வருகிறது. மணலில் விளையாடிய காலத்தில், மண்ணை எடுத்து பதம் பார்த்த காலத்தில் எந்த நோயும் வராமல் இருந்தார்கள். கற்றது கைமண் அளவு என்று ஏன் கூறுகிறார்கள் என்பதை கடல் மணலையோ ஆற்று மணலையோ கைகளிலே நிறைய எடுத்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். அவர்கள் தன்னுடைய கைகளிலே கடல் மணலையோ ஆற்று மணலையோ எடுத்து பார்த்தால் நிரம்பியது போல முதலில் தோன்றும். ஆனால் சிறிது நேரத்தில் அந்த மணல் கைகளின் இடுக்குகள் வழியாக வந்து எடுத்தவை குறைந்து கொண்டே போகும். அதனால்தான் குறுகும் கைமணல் போல என்கிற பைந்தமிழ் நாட்டுப் பாடல் ஒன்று இருக்கிறது. எனவே நாம் எதை கற்றோம் என்று நினைக்கிறோமோ அதை கூட முழுமையாக கற்கவில்லை என்பதுதான் பொருள். நாம் ஏதோ ஒரு சிலவற்றை படித்துவிட்டு நிறைய படித்து விட்டோம் என்று நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இந்த பழமொழி சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் மண்ணுக்கான வரையறை கூட நம்மால் கொடுக்க முடியாது. அவ்வளவு சிரமமானது மண்ணை பற்றிய வரையறை. அதனால்தான் எப்போதும் நாம் கல்வி பெற்று விட்டோம் என்று இருமாந்திருக்க முடியாது. கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றல் என்கிற வினைச்சொல்லை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தால்தான் பெருமையை அடைவோம். நாம் முதுகலை ஆங்கில இலக்கியம் படித்திருக்கிறோம் என்று நாம் அனைத்தும் தெரிந்தோம் என்று நினைக்க வேண்டியதில்லை. ஏதோ ஆம்லெட்டை சாப்பிட்டு விட்டு ஹேம்லெட்டை படித்துவிட்டு ஆங்கில இலக்கியத்தை படித்து முடித்து விட்டோம் என்று நினைக்க முடியுமா? மேக்பத்தை படித்துவிட்டு வேர்ட்ஸ்வர்த்தின் சில கவிதைகளை படித்துவிட்டு நாம் ஆங்கில இலக்கியத்தை கரை கண்டு விட்டோம் என்று கூற முடியுமா? அல்லது தமிழ் இலக்கியத்திலே சில குறட்பாக்களை படித்துவிட்டு நாளடியாரில் சிலவற்றை படித்துவிட்டு பாரதியாரின் கவிதைகளையும் பாரதிதாசன் கவிதைகளையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நுனிப்புள் மேய்ந்துவிட்டு நான் தமிழ் இலக்கியத்தில் நிறைகளை பட்டம் பெற்றுவிட்டேன் என்று கூற முடியுமா? ஆர்க்கிமிடிஸின் சூத்திரத்தையும் அல்லது பாஸ்கலின் சட்டத்தையும் படித்துவிட்டு நான் இயற்பியலிலே கரை கண்டு விட்டேன் என்று கூற முடியுமா? நாம் கற்றது குறைவு என்பதைத்தான் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். அறிவு என்கிற கடலில் சின்ன குடுவையோடு சென்று அதை நிரப்பிக் கொண்டு வருகிற வேலையைத்தான் நாம் செய்கிறோம். இந்த புத்தக திருவிழாவை பார்க்கிற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் இன்று கூட்டம் நிறைய வந்திருக்கிறது என்று பதிப்பாளர்களும் விற்பனையாளர்களும் என்னிடம் கூறினார்கள். இத்தனை நாட்கள் அடக்கி வைத்திருந்த அந்த உணர்வு பீரிட்டு கிளம்புகிற அளவிற்கு இந்த புத்தக கண்காட்சியில் மக்கள் வந்திருக்கிறார்கள். படிப்பது என்பது எத்தகைய ஆனந்தமயமான அனுபவம்! நாம் சரித்திரத்தை படிக்கிற போது ஆதி மனிதனாக காடுகளில் அலைகிறோம். நாமும் சிக்கி முக்கி கற்களில் தீயை உருவாக்குகிறோம். வேட்டையாட தொடங்குகிறோம். படிப்படியாக பயிர்களை வளர்க்கிறோம். வீடு கட்டுகிறோம். இனக்குடியாக இருக்கிறோம். தலைமையை உருவாக்குகிறோம். பிறகு மண்ணிலே பயிர் வைக்க கற்கிறோம். விலங்குகளை பழக்குகிறோம். பிறகு நாம் வண்டிகளை உருவாக்குகிறோம். மெல்ல மெல்ல நாகரீகம் எப்படி வளர்ந்தது என்பதையெல்லாம் அறிந்து கொள்கிறோம். மண்ணில் கால் படித்த நாம் விண்ணிலே செல்கிறோம். கடலை கடக்கிறோம். இப்படி சரித்திரத்தை வாசிக்கிற போது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நாமும் வளர்ச்சி அடைத்து கொண்டே வந்த அனுபவத்தை பெற்று விடுகிறோம்.
இலக்கியத்தை படைக்கிற போது சிறிது நேரம் நாமும் கண்ணகியாக இருக்கிறோம், சிறிது நேரம் நெடுஞ்செடியனாக மாறுகிறோம், சிறிது நேரம் கோவலனாக துயரப்படுகிறோம், சில சிறிது நேரம் மாதவியாக நாம் இருக்கிறோம். நாம் லியர் மன்னனை படிக்கிற போது லியர் மன்னனாக மாறுகிறோம், குணவிலாக மாறுகிறோம், ரீகனாக மாறுகிறோம், கார்டலியாவாக மாறுகிறோம், எட்மண்டாக மாறுகிறோம், எட்வர்டாக மாறுகிறோம். இப்படி இலக்கியத்தை படிக்கிற போது ஒவ்வொரு பாத்திரமாக கூடுவிட்டு கூடுவாயும் அனுபவத்தை அல்லவா நாம் பெறுகிறோம். அதை போலவே அறிவியலை படிக்கிற போது நாமும் படிப்படியாக வளர்ந்து வளர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். 60 ஆண்டுகளில் 600 ஆண்டுகளுக்கான வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கிறோம். சாட்சியாக நின்று லட்சக்கணக்கான ஆண்டுகள் மனித இனம் கண்ட முன்னேற்றத்தை வாசித்து நாம் மகிழ்கின்றோம். ஒவ்வொரு முறை புத்தக கண்காட்சிக்கு வருகிற போதும் நான் இன்னும் கொஞ்சம் அறிவு பெற்று விடுவோம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் சந்தனத்தை தொட்ட கைகளும் சிறிது நேரம் மனம் வீசுவதைப் போல நான் இந்த புத்தக கண்காட்சிக்குள் நுழைந்ததும் நானும் சில அறிவு பெற்று விட்டோம் என்கிற மகிழ்ச்சியோடு திரும்பிச் செல்லலாம் என்று நினைப்பேன். ஆனால் இங்கே இருக்கிற புத்தகங்களின் பிரம்மாண்டங்களை பார்க்கிற போது அவை என்னுடைய அறியாமையை பிரதானப்படுத்துவதாக இருக்கின்றன. எவ்வளவு தூரம் நான் கற்க வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு நான் என்னுடைய தலை வீங்கிய தன்முனைப்பில் அழுத்தி ஒரு குட்டு குட்டதைப் போல வெளியிலே அனைத்துமின்றி செல்வதை பார்க்கிறேன். இந்த உலகத்தில் அறிவு என்கிற மிகப்பெரிய கடலுக்கு முன்னால் சின்ன துளியாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் இது உணர்த்தி வருகிறது. இந்த புத்தக திருவிழாவை பார்க்கிற போது ஒரு வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கே தமிழ் பேச்சு மொழியாக மட்டுமே தேய்ந்து விடுமோ என்பதை மாற்றி தமிழ் புத்தகங்களை வாசிப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது இந்த செம்மொழி நிச்சயமாக பல 100 ஆண்டுகள் வாழும் என்கிற நம்பிக்கை ஏற்படுகிறது. அதற்காகத்தான் இந்த தென்னிந்திய பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் சங்கத்தை நான் பாராட்டுகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.